அதுக்கடுத்து கப்பல் எல்லாகும் மின்னாவோ மின்கும் என்று கூறுவதற்கு ஆதாரம் உண்டா? அதாவது பெருநாள் தினத்தில் என்ன செய்யறாங்கண்டா, பல சந்தர்ப்பத்திலையும் சொல்றாங்க, குறிப்பாக பெருநாள் தினத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி தக்கப்பல் எல்லாகும் மின்னாவோ மின்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாகன்னு அர்த்தம். இந்த வாசகத்தை பரவலாக எல்லா பகுதிகளையும் பெருநாள் துலகம் முடிஞ்சவுடனே சொல்றாங்க. இப்படி சொல்வதற்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆனால் சரியான ஹதீஸ் இல்லை. என்ன ஹதீஸ்ன்னா, லகீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஈதின், பெருநாள் தினத்தில் ரசூலுல்லாவை நான் பார்த்தேன். பார்த்த உடனே ஃபுக்குழுத்து நான் சொன்னேன், தக்கப்பலல்லாஹு மின்னாவ மின்க, அது என்ன என்ன எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாகன்னு நான் சொன்னேன். ஒக்கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் தக்கப்பலல்லாஹு மின்னாவ மின்க, என்னிடமிருந்தும் உன்னிடமிருந்தும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாகன்னு அவங்களும் சொன்னாங்க. இப்போ நானும் தக்கப்படலாம்னு சொன்னேன், ரசூல்லா அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து பைஹக்கி குபராவில் என்ன செய்கிறது, இப்படி ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து அந்த பைஹக்கிலே சொல்லிடுறாரு, அதான் முன்கருண், இது வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவரால் அறிவிக்கப்பட்ட நிராகரிக்கப்படுற ஹதீஸு, இது சரியான ஒரு ஹதீஸ் இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இதில் அப்பாதான்கிற அப்பாதானில் இருந்தார் முகமதுங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார், இவர் எலவுல் ஹதீஸ, இவர் ஹதீஸ் இட்டுக்கற்ற ஒரு ஆள். அப்போ இட்டுக்கற்ற ஒரு ஆள் மூலமாக நிராகரிக்கப்பட ஆள் மூலமாகவும் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இது வந்து ஆத்தண்டிக்கான செய்தி இல்லை. அதனால் பெருநாளைக்கு அதை சொல்லணும் என்று சொன்னால், நம்ம எதை பின்பற்றணும் மார்க்கத்தில், லா தக்ஃபு மா லைஸலக பிஹி இல்மு, திட்டவட்டமான அறிவு இல்லாத நீ பின்பற்றாத, சந்தேகத்துக்குரியதை பின்பற்றாத. அப்போ இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா சொல்லலையான்னு சந்தேகமாகி போச்சு. சொன்ன ஆள் பொய்யராக இருந்தா அப்ப இது ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கலாம் சொல்லாம இருக்கலாம், டவுட் வந்துருது. டவுட்டை பின்பற்றாதேன்னு மார்க்கத்தில் இருக்குது, எது கன்ஃபார்மா இருக்கு அதை பின்பற்று, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதனை பின்பற்றக்கூடாது, இருக்குன்னு ஒன்னளவுக்கு இருக்கும் தெரியணும். அப்ப உறுதி செய்யப்பட்ட செய்தியை பின்பற்றணுங்கிற வகையில இந்த தக்கப்பல் அல்லாஹு மின்னா என்பது வந்து என்ன இல்லை, சரியில்லை.